कुक टीवी मंदिर पुस्तकम अम्मा पल्ली कूडम विडुमुरै வீட்டில் உள்ள புத்தகங்கள் எல்லாம் படித்து விட்டேன். அதனால் நான் ஊர் நூலகம் சென்று புதிதாக சில புத்தகங்கள் வாங்கி வருகிறேன். சரி, போய் வா. அருண் நூலகம் சென்றான். ஐயா, ஒரு புத்தகம் எனக்கு வேண்டும். உனக்கு வேண்டிய புத்தகத்தை எடுத்துக்கொள். அருண் நூலகத்தில் மிகவும் பழைய புத்தகம் ஒன்றை எடுத்தான். இந்த புத்தகத்தை யாரும் படிக்கவில்லை. நீயாவது எடுத்துச் செல். வீட்டிற்கு கொண்டு வந்து அந்த புத்தகத்தை படிக்க தொடங்கினான். அதிலிருந்த பந்தின் படத்தை பார்த்தான். இந்த மாதிரி பந்து நம்மிடம் இருந்தால் விளையாடலாமே. இவ்வாறு அருண் எண்ணியவுடன் புத்தகத்தில் இருந்து நிஜ பந்து ஒன்று வந்தது. அருண் ஆச்சரியத்துடன் அந்த பந்தை எடுத்து விளையாடினான். அருண், இந்த பந்து உனக்கு ஏது? அம்மா, இந்த புத்தகம் மந்திர புத்தகம். இந்த புத்தகம் தான் எனக்கு பந்து கொடுத்தது. உங்களுக்கு எதுவும் வேணுமா? எனக்கு சமைக்க காய்கறி தான் வேணும். அருண் புத்தகத்தை வைத்து அதன் மூலம் காய்கறிகளை வரவழைத்து அம்மாவிடம் கொடுத்தான். சிறிது நேரத்தில் அருண் தாத்தா அங்கு வந்தார். வாங்க தாத்தா, உங்களுக்கு என்ன வேண்டும்? வெயில் அதிகமாக உள்ளது, குடை தான் வேண்டும். அருண் புத்தகத்தை வைத்து அதன் மூலம் குடையை வரவழைத்து தாத்தாவிடம் கொடுத்தான். அப்பொழுது அங்கு பக்கத்து வீட்டு மாமா வந்தார். மாமா, என்னிடம் மந்திர புத்தகம் உள்ளது. இதன் மூலம் உங்களுக்கு என்ன வேண்டும் சொல்லுங்கள், வரவழைத்து தருகிறேன். எனக்கு ஒரு மிதிவண்டி தான் வேண்டும். அருண் அந்த புத்தகத்தை வைத்து மிதிவண்டியையும் வரவழைத்து கொடுத்தான். அப்பொழுது வெளியில் சென்றிருந்த அருண் அப்பா அங்கு வந்தார். அவரிடம் நடந்தவற்றை அருண் அம்மா கூறினார். அப்பா, உங்களுக்கு என்ன வேண்டும்? எனக்கு பசுமாடுகள் தான் வேண்டும். அது இருந்தால் பால் கறந்து வியாபாரம் செய்வேன். அருணும் மந்திர புத்தகத்தை வைத்து பசுமாடுகளையும் வரவழைத்தான். இவற்றையெல்லாம் பார்த்து கொண்டிருந்த திருடன் ஒருவன், இந்த புத்தகத்தை நாம் எடுத்து சென்று பணக்காரர் ஆகிவிடலாம். அருணுக்கு தெரியாமல் திருடன் மந்திர புத்தகத்தை எடுத்து சென்றான். புத்தகத்தை சோதிப்பதற்காக புத்தகத்தில் இருந்த கழுதை படத்தை பார்த்து கழுதை வேண்டும் என்றான். புத்தகத்தில் இருந்து வந்த கழுதை திருடனிடம் இருந்த புத்தகத்தை தின்றது. இந்த கதையிலிருந்து நாம் தெரிந்து கொள்வது என்னவென்றால், பிறரின் பொருளை நாம் அபகரித்தால் அது நமக்கே பயன்படாமல் போய்விடும் என்பதாகும். முட்டாள் திருடன். சிவா தன் மனைவி பார்வதியோடு வசதியாக வாழ்ந்து வந்தான். ஒரு நாள் அவன் வீட்டில் வளர்த்து வந்த ஆடு ஒன்றை திருடன் ஒருவன் இரவில் திருடி சென்றான். பார்வதி, இங்கே வந்து பார், நமது ஆட்டை காணவில்லை. ஆமாம், நம் ஆட்டை காணவில்லை, எங்கே போயிருக்கும்? எங்கேயாவது உணவை தேடி போயிருக்குமோ? சரி, காத்திருப்போம், அது வந்துவிடும். ஆனால் இரண்டு நாட்கள் காத்திருந்தும் ஆடு வீட்டிற்கு வரவில்லை. மறுபடியும் ஒரு நாள் இரவு திருடன் சிவாவின் வீட்டிற்கு வந்து மாட்டை திருடி கொண்டு சென்றான். என்னங்க, இங்கே வந்து பாருங்க, நம்ம மாட்டையும் காணும். பார்வதி, நம்முடைய ஆட்டையும் மாட்டையும் யாரோ திருடன் தான் திருடி இருப்பான். திருடனை எப்படியாவது கண்டுபிடிக்கணும். நாம் ஆடு மாடு திருடியது வீட்டுக்காரர்களுக்கு தெரியவில்லை, வேறு ஏதாவது கிடைக்கிறதா என்று பார்ப்போம். இவ்வாறு எண்ணிய திருடன் சிவாவின் வீட்டை ஜன்னல் வழியாக பார்த்தான். அப்போது திருடனை பார்த்த சிவா மெதுவாக பார்வதியிடம், நம் ஆட்டையும் மாட்டையும் இவன் தான் திருடி இருக்க வேண்டும். இவனை தந்திரமாக பிடிக்க வேண்டும். சிவா திருடனின் காதில் விழுமாறு உரக்க, பார்வதி, நாளை உன் அப்பா வீட்டிற்கு சென்று 3 நாட்கள் தங்கியிருந்து விட்டு வருவோம். நகைகளை எல்லாம் பெட்டியில் பத்திரமாக வை. ஆம், அதுவும் சரிதான். என் அம்மா அப்பாவை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. நாளை இரவு வீட்டினுள் யாரும் இருக்க மாட்டார்கள். நகைகளை திருடி விடலாம். மறுநாள் சிவா திருடனை பிடிக்க எண்ணி தன் நாயை வீட்டினுள் வைத்து வீட்டை பூட்டிவிட்டு வீட்டின் அருகே சிவாவும் பார்வதியும் ஒளிந்து கொண்டனர். இரவு அங்கு வந்த திருடன் நகைகளை திருடும் எண்ணத்தில் வீட்டின் கதவை திறந்து வீட்டினுள் நுழைந்தான். உள்ளே சென்ற திருடனை நாய் துரத்தியது. நாய்க்கு பயந்து உயரமான மேசை மேல் ஏறினான் திருடன். அதே சமயம் சிவா வீட்டின் கதவை வெளியில் சாத்திவிட்டு, ஐயோ, திருடன், திருடன், எல்லாரும் வாங்க, சத்தம் கேட்டு அங்கு வந்த எல்லாரும் திருடனை பிடித்தனர். வசமாக மாட்டிக்கொண்டாய், ஏற்கனவே திருடிய ஆடு மாடு எங்கே? ஐயா, ஆட்டையும் மாட்டையும் கொடுத்து விடுகின்றேன், இனிமேல் நான் திருட மாட்டேன், என்னை மன்னித்து விடுங்கள். இந்த கதையிலிருந்து நாம் தெரிந்து கொள்வது என்னவென்றால்,
தந்திரமாக செயல்பட்டால் எப்பேற்பட்ட திருடனாக இருந்தாலும் சுலபமாக பிடித்து விடலாம் என்பதாகும். பேராசைக்காரன் ஜெகன் வேலை தேடி பக்கத்து ஊருக்கு நடந்து சென்றான். இன்னும் ரொம்ப தூரம் நடக்கணுமே. அப்போது பிரபு என்பவர் குதிரை மீது சென்றார். ஐயா, நீங்கள் பக்கத்து ஊருக்கு செல்கிறீர்களா? ஆமாம் ஐயா, நானும் அங்குதான் போகிறேன். வெயில் அதிகமாக உள்ளது, காலில் செருப்பு கூட இல்லை. நீங்கள் குதிரையில் தானே செல்கிறீர்கள்? உங்கள் செருப்பை எனக்கு தர முடியுமா? பிரபுவும் இரக்கத்துடன் ஜெகனுக்கு தனது செருப்பை கொடுத்தார். ஜெகன் இதற்கு முன் செருப்பு அணிந்து பழக்கம் இல்லாததால் செருப்பை அணிந்து கொண்டு தடுமாறியபடி நடந்தான். சிறிது தூரம் நடந்து சென்ற ஜெகன் குதிரையில் செல்பவரிடம், ஐயா, நீங்கள் வைத்திருக்கும் குடையை எனக்கு தர முடியுமா? நீங்கள் குதிரையில் சீக்கிரம் உங்கள் வீட்டிற்கு சென்று விடுவீர்கள் அல்லவா? நான் வெயிலில் ரொம்ப நேரம் நடந்து செல்வதால் மயக்கம் அடைந்து விடுவேன். பிரபு ஜெகன் மீது மிகவும் பரிதாபப்பட்டு குடையை கொடுத்தார். ஜெகன் குடையை பிடித்து நடக்க ஆரம்பித்தான். காற்று சற்று அதிகமாக அடித்ததால் குடையை பிடித்து நடக்க முடியாமல் சிரமப்பட்டான். ஜெகன் சில மணி நேரம் கழித்து பக்கத்து ஊர் எல்லைக்கு வந்து சேர்ந்தான். அங்கு ஒரு வீட்டின் முன்பு அவனுக்கு குடையும் செருப்பும் கொடுத்த பிரபுவை பார்த்தான். நாம் இன்னும் நிறைய தூரம் போக வேண்டும். நாம் கேட்டவுடனேயே செருப்பும் குடையும் கொடுத்து விட்டார். அவரிடம் குதிரையை கேட்டால் இல்லை என்ற சொல்வார். கேட்டு பார்ப்போம். ஐயா, இன்னும் ரொம்ப தூரம் போக வேண்டும். உங்கள் குதிரையை கொடுத்தால் நான் போக வேண்டிய இடத்திற்கு போய்விட்டு மாலை உங்களிடம் குதிரையை கொடுத்து விடுவேன். செருப்பு கேட்டான், குடை கேட்டான், இப்ப குதிரையையும் கேட்கிறான். இவனுக்கு பாடம் கற்பிக்க வேண்டும். இவனுக்கு நம் குதிரையின் குணம் தெரியாது. இந்த குதிரை, போய் வா. ஜெகன் மிகவும் மகிழ்ச்சியோடு குதிரை மீது ஏறி அமர்ந்தான். குதிரை கொஞ்ச தூரம் சென்றவுடன், நம் எஜமானரின் நல்ல குணத்தை தவறாத எண்ணிய இவனுக்கு பாடம் புகட்ட வேண்டும். குதிரை ஜெகனை கீழே விழுமாறு செய்ய எண்ணி வேகமாக ஓடியும் முன்னங்கால்களை தூக்கியும் ஜெகனை கீழே தள்ளியது. நான் செருப்பும் குடையும் கேட்டதோடு அமைதியாக இருந்தேனா? என்னுடைய பேராசையால் இந்த குதிரையையும் கேட்ட எனக்கு இது ஒரு நல்ல பாடம்தான். இதிலிருந்து நாம் தெரிந்து கொள்வது என்னவென்றால், நம்முடைய பேராசையால் பிறருக்கு சொந்தமான பொருட்களை நாம் பறித்து கொண்டோம் என்றால் அது நமக்கு வெகுநாள் மகிழ்ச்சியை தராது என்பதாகும். கோழி திருடன். கண்ணன் கோழி பண்ணையிலிருந்து கோழிகளை வாங்கி வாரந்தோறும் சந்தையில் வியாபாரம் செய்து வந்தான். கண்ணனுக்கு கோழிகள் விற்பனை மூலம் நல்ல வருமானமும் கிடைத்தது. கோபால் கண்ணன் செய்யும் கோழி வியாபாரத்தை பார்த்து அதே போல் தாமும் செய்ய எண்ணினான். கோபால் கண்ணன் கோழிகள் வாங்கும் பண்ணையை அவனுக்கு தெரியாமல் அங்கு சென்று பார்த்தான். மறுநாள் கோபால் கோழிகள் வாங்க பண்ணைக்கு சென்றான். ஆனால் பண்ணையில் யாரும் இல்லை. பண்ணையில் யாரும் இல்லை, நாம் பணம் கொடுக்காமல் கோழிகளை எடுத்து செல்லலாம். பண்ணையில் இருந்து சில கோழிகளை யாருக்கும் தெரியாமல் தன் வீட்டிற்கு எடுத்து வந்தான். இவைகளை நாளை சந்தையில் வைத்து விற்கலாம். இந்த கோழிகளை இப்படியே விற்றால் நாம் திருடியது பண்ணைக்காரருக்கு தெரிந்துவிடும் என்று எண்ணிய கோபால் கோழிகளுக்கு கலர் சாயம் நினைத்தான். அவற்றை மறுநாள் சந்தைக்கு கொண்டு சென்று விற்பனை செய்தான். கலர் கோழிகள் என்பதால் கோழிகள் உடனேயே விற்பனையானது. பண்ணை முதலாளி ராஜு பண்ணையில் கோழிகள் குறைவாக இருப்பதை பார்த்தார். அப்போது அங்கு வந்த கண்ணனிடம், கண்ணா, நம் பண்ணையில் சில கோழிகளை காணவில்லை. யார் எடுத்திருப்பார்கள் என்பதும் தெரியவில்லை. கோபால் புதிதாக சந்தையில் கோழிகள் விற்கின்றான். ஆனால் அவைகள் நம் கோழிகள் போல் இல்லை. அவன் கலர் கோழிகள் விற்பனை செய்கின்றான். கோபால் மறுவாரமும் பண்ணைக்கு சென்று யாரும் இல்லாத போது நிறைய கோழிகளை எடுத்து வந்தான். அவற்றை கலர் சாயம் நினைத்தான். மறுநாள் சந்தைக்கு கொண்டு சென்று விற்பனை செய்தான். அப்போது நல்ல மழை பெய்தது. கோபால் வைத்திருந்த கோழிகள் மழையில் நனைந்து கலர் சாயம் போய் உண்மையான கலரில் இருந்தன. அவற்றை பார்த்த கண்ணன் இவை அனைத்தும் ராஜுவின் பண்ணை கோழிகள் என்பதை தெரிந்து கொண்டான். உடனே கண்ணன் ராஜுவின் பண்ணைக்கு சென்றான். அண்ணா, அண்ணா, உங்கள் பண்ணையில் காணாமல் போன கோழிகளை கோபால் திருடி வந்து கலர் கோழிகளாக மாற்றி விற்கின்றான். ஓ, அப்படியா? வா, போய் பார்ப்போம். கோபால் என் கோழிகளை திருடியதை ஒத்துக்கொண்டு திருடிய கோழிகளையும் முன்பு திருடிய கோழிகளுக்கான பணத்தையும் கொடுத்து விடு. அண்ணா, என்னை மன்னித்து விடுங்கள். இந்தாங்க உங்க பணம், இந்தாங்க உங்க கோழிகள். இனிமேல் யாரிடமும் திருட மாட்டேன். இந்த கதையிலிருந்து நாம் தெரிந்து கொள்வது என்னவென்றால், பல நாள் திருடன் ஒரு நாள் அகப்படுவான் என்பதாகும்.